So guys, now Megamalai is our first time now, right? This is our channel sticker. சார் நல்லா தூங்க போல நைட்டு உக்காந்தேன் அப்படியே இழுக்குது எத்தனை டைம் ஆச்சுப்பா நான் ஆக்சுவலி தப்பு டைரக்ஷன் அபி சரி தண்ணி ஊற்றுறீங்களா தண்ணி தண்ணி இங்கே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி அதே தானாக வரும் Hey guys, welcome back to my YouTube channel Number Plate and this is Gautam here. So sunrise ku ipu uttaanga enjittom. Vaalkam pola evening aayidu thoongalaan paathum thoongamulla. Idhe maari dhaan pesindhom. Super ah irukku paarengala. Light and in the yellow color la irukkira rays. Nalla irukku ipo appadiye enjittan appadiye enji video eduthittu iruken. Sir, ipo time paathina 6:15 6:20 irukum. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சன்ரைஸ்க்கு ஓ இங்கேருந்தே வா ஸோ கேம்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க அப்படியே ஜிப்பை திறந்து விட்டாங்கன்னா போதும் ஸ்ட்ரைட்டாக இந்த மலை இருக்கும் ஸோ மீதி எல்லாருமே வந்து ரூம் விட்டு வெளில வந்தாலும் இங்கே ஏர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் ஸ்ட்ரைட்டாக அவங்க மேலே அடிக்குங்க ஸோ 50 பேர் குரூப் ரைட் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர்லி மார்னிங் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருந்தேன் அப்புறமா இந்த கேம்ப் ஸ்டேஸ் மவுண்டன்ஸ் இந்த விண்டர் ரயில் தான் அங்கே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கை வச்சு ஜெயிக்க சொல்லுது கூடு பாருங்க தூங்கி சன்ரைஸ் வந்திருக்கு இப்போதான் எங்களுக்கு மழை பின்னாடி தெரிய ஆரம்பிக்குது என் பாய்ஸ் எல்லாரும் டைம் லாப்ஸ் போட்டு ஒரு 10 ஃபோன் வச்சுருக்காங்க கரெக்டாக சன் வேற வரும்போது சில ஃபோனில் மெமரி ஃபுல்னு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பேட்டரியும் போயிடுச்சா ஒன்று சரியில்லாலும் எதாவது ஒன்று நல்லா வரும்ட்டு தான் அஞ்சுத்தே போட்டு வச்சுருக்காங்க இது மாதிரி பீப்புள் இருக்குமா என்னோடய வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏதாவது நல்லாயிருக்கு வீடியோ நான் சாலாம் சில பேர் டீ காஃபி பிரேக் அங்கங்கே எடுத்து நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா வாங்க ஆனால் சின்னமனூரில் வந்து எல்லாருமே மீட் பண்ண போகிறோம் ஏன்னா அதுக்கப்புறமா டவர் இருக்குமான்றது தெரியல ஸோ எங்கேயா மிஸ் அவுட் ஆனாலும் லொக்கேஷனும் பார்க்க முடியாது ஓகேயா ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:00 ஆகுது எல்லோரும் கிளம்பிட்டாங்க இங்கேருந்து கீழே போகிறதுக்கே கண்டிப்பாக லேட் ஆகும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆஃப் ரோட் பண்ணிட்டு கீழே போயிட்டுருப்பாங்க சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நம்ம பாய்ஸ் ரெடியாக இருக்காங்க மழை பெஞ்சுன்னா அந்த இடம் செமையாக இருக்கும் ப்ரோ ஓ யாரு பாயா எனக்கு வேறு ஃபீகோ ஃப்ளோட் இருக்கு அவுத்துடலாமான்னு பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் ஹைட்டாக இருக்கு இன்னும் ஃபீகோ ஃப்ளோட் போட்டதுனால சீட் ஹைட் ரொம்ப காலை வைக்க முடில என்ன ஆச்சுன்னு தெரில வாங்க பார்க்கலாம் ரோடு மாதிரி ஒன்றுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று போனால் எப்படி உள்ளா கூட பரவாயில்லைங்க குஷன் தான் அப்படியே சைடில் புல்ல விழுந்துடலாம் சார் காய்ச்சி இப்போ வண்டியில் நம்ம டிராக்ஷன் கண்ட்ரோல் வண்டி ஆஃப் பண்ணியிருக்கோம் ஏபிஎஸ் ஆனில் தான் இருக்குது ஏன்னா வீல் ஸ்பின்னாக இருந்தது ஆஃப் பண்ணோம் இந்த மாதிரி இடத்துலலாம் லக்கேஜே இல்லாமல் வரணும் ப்ரோ ஒரு சின்ன லக்கேஜ் அது மாதிரி வச்சு கேரி பண்ணிட்டு போகணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் ஓட்டுறதுக்கு ஸோ இது வந்து டவுனு பைக்கோட வெயிட் வந்து நம்மளுக்கு இங்கே தான் தெரியும் ஏன்னா பைக் எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படியே அப்படியே போயினே இருங்க பொறுமையாக போயிட்டே இருங்க நிற்காதீங்க
போய் போகலாம். ஹேர் பின்ஸ் அண்ட் ஸ்லோப் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதனால் வண்டி திருப்பவும் இல்லை. ஏன்னா இப்போ என்னென்னா ஒருத்தர் விழுந்தவங்க வச்சுக்கோங்களேன், அவங்க கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக போயிடுது, அதுக்கப்புறம் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த வண்டி வந்து அவங்க ஒரு ட்ரீம் பைக்காக வாங்கி வச்சுருக்காங்க. தியானேஷ் இந்த வண்டியில் ஃப்ரீயாக இருந்தேனா ஏற்றி கீழே ஜெய்கிரிஷ் அனுப்பிச்சிடலாம். இப்போ அவங்க பயன்ட்டார் போல் அவர் சீனியர். எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை விழுந்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லோரும் உழுவம் தான் சரிங்களா. இது சொல்ல முடியாது, என்ன தான் ஸ்கில் இருந்தாலுமே வந்து ஸ்கில்ன்றது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். நம்ம நிறைய இடம் போனால் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம போனதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிற விழுவோம். ஸோ யாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ ஒரு தடவை விழுந்தோன்னா நம்ம அந்த விழுந்ததில் கற்றுக்கணும். எதனால் நம்ம விழுந்தோம், ஃப்ரண்ட் பிரேக் போ கீழே இறங்கும்போது அடித்தோமா, இல்லைனா பேனிக் பிரேக் அடித்தோமா, இல்லை ரொம்ப க்ளோஸாக போயிருந்தோமா, எல்லாரோட அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கணும்னு இல்லை, உணரணும். உணர்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அது மாதிரி பண்ண மாட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டு போயிட்டே இருக்கணும். அதே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் தான் வரும். சகாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாயோட வண்டி வந்து சாஞ்சிடுச்சு. அதுலேருந்து என்னென்னு தெரில, கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கார். அவர் பதட்டமாகவே வண்டி ஓட்டுறதுனால வண்டியை வாங்கிட்டு தியானேஷ் கூட்டிகிட்டு வர சொல்லியாச்சு. அவர் அங்கே பிள்ளைனா கூப்பிட்டாச்சு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற லக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஜீப்லேருந்து நம்ம காருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா அந்த கார் வந்து நம்ம கூட மேகமலை வரைக்கும் வரப்போகுது. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம அந்த காரில் இருக்கிற தூக்கி வண்டியில் மாட்டிக்கிறோம். ஸோ அதுதான் பிளான். சூப்பர் சார். இப்பயா நியூட்ரல் பண்ண சரிவில் இருந்தது, கியரில் நிறுத்தி வச்சிருந்தேன், நியூட்ரல் பண்ணேன். எரிக்கோ எரிக்கோ போடு. மண்டை பெருசாக தெரியல, ஹெல்மெட் மாதிரி தான் இருக்குது. இந்த இதை போட்டு சகாய் இப்போ சின்னமனூர் போகிறோம். சின்னமனூரில் தான் எல்லோரும் மீட் பண்ண போகிறோம். அதுமாரி பெட்ரோல் போடணும் கண்டிப்பாக. யாருமே நம்ம ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. குட்டிக்கணம்ல தான் பெட்ரோல் போட போகிறோம். டைம் வந்து 11:20. ஸோ அந்த மாதிரி 12 மணிக்கு தான் இங்கேருந்து கீழேருந்து கிளம்புறோம். பட் பைக் நல்லா அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஏன்னா 3.5 hours காமிக்குது. எங்களோட லஞ்சே பார்த்தீங்கன்னா மேகமலையில் மேலே தான் இருக்க போகுது லஞ்சு. ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஒரு பிளேஸில். அந்த பிளேஸ் என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் மேலே போயிட்டுனா அடப்பாவீங்களா, அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்கப்பா. ஸோ கைஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா டெஃபினெட்லி ஷுட் வாட்ச் ஆல் தி எபிசோட்ஸ். விண்டர் ரைட்லேருந்து ஆரம்பிங்க, அந்த பிளேலிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த நியூ ரைடு வரைக்கும் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே எல்லாமே ரொம்ப ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். நேற்று நைட்டெல்லாம் வந்து செம்ம ஃபன்ங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட போகிறோம், கேரளாலேருந்து வெளில போகிறோம். ஸோ கைஸ் பைனாப்பிள் பார்த்துட்டு எப்படி நம்ம போக முடியும் தலைவா? எவ்வளோன்னு கேளு, பார்சல் எடுத்துன்னு போகிற மாதிரி ஒன்று பீஸு. எவ்வளோன்னு கேளு ஒன்று, எவ்வளோ எடுத்துன்னு போயிடலாம், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ப்ரோ குட்டிக்கணம் ஜங்ஷனில் பெட்ரோல் இருக்கும், அங்கே போடுங்க. நீங்கள் போங்க, நாங்கள் பார்சல் தான் வேண்டு வரோம். போங்க போங்க, அந்த பங்கில் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். தரீங்களா கட் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணேன். ஸோ கைஸ் பைனாப்பிள் பார்சல் போட்டாச்சு, ஒரு 5-6 pineapple. நல்லா சீப்பாக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக 2 pineapple சாப்பிட்டுட்டோம். மேகாலயா குரூப் பைனாப்பிள்னாலே நின்றுருவாங்க நிறைய. முகேஷ் அண்ட் இவர் ரகுபதி. இந்த மழைலாம் பெய்ஞ்சதுன்னா இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. பயங்கரமாக மழை பெய்யும் ஆக்சுவலாக. வா அதெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கும். சகாஜ் இப்போ இந்த குட்டிக்கணம் அப்புறம் இந்த இடுக்கி பெருவந்தனம் இந்த ரோடை நாங்கள் ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணிட்டு போகிறோம். அண்ட் குட்டிக்கணம் தான் பெட்ரோல் பிரேக் எடுக்க போகிறோம். அங்கே தான் வந்து எல்லா டேங்க்ஸையும் ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சைடில் பாஸ் ஆகும்போதே வந்து செமையா சில்லுன்னு இருக்குங்க. மவுண்டன்ஸ்லாம் பாருங்கள் கூட பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மலை மேலே தான் நாங்கள் வந்து கேம்ப் பண்ணோம். இந்த ரோட்டில் போகும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அந்த சீரீஸ் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், நான் வந்து லிங்க் வேணால் மேலே போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். இப்பயே பேசியிருக்கேன் டவர் கிடைக்கிறப்பே. ஓகே போ, இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க உங்கள் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். எது வேண்டும்? நம்பர் பிளேட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓ ஆ அதான் அதானா. எத்தனை அதான் இது உடனே இது உடனே சேனல் உடனே 3 years. ம் அடிக்கண்டு அடிக்கண்டு அஷ்டி இல்லைடா. ஆ நான் அடிச்சிட்டேன். மேகமலை போகிறோம், பரவாயில்லைங்க. கேரளா போலீஸ்காரங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஒழுங்காக
நம்ம வந்து மீன் வயல் நம்ம கேமராவை சார்ஜ் பண்ணிடலாம். நானே கொடுங்க. இதோட சேனல் ஸ்டிக்கர் யாரு? ஓ குட்டி பண்ணா சகாய்ஸ். பார்த்தீங்கன்னா நாங்களே வர வழியில் வந்து நிறையா பேர் சபரிமலைக்கு நடந்து போயிருந்தாங்க. ஏன்னா இந்த ரூட் தான் அது. எவ்வளோ தூரங்க நடக்கிறாங்க அவங்க, எங்கெங்கேருந்தோ நடந்து வராங்க சபரிமலைக்கு. இப்போ நினச்சி பாருங்களேன், அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஊரில் கோவில் பக்தின்னு வச்சுக்கோங்களேன், கோவில்லாம் சில பேர் இங்கெங்கேயும் நடந்து போவாங்க, ஏதாவது வேண்டுதல் இது நினச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே கான்செப்ட் தான் இப்போ லடாக் வந்திருக்கு. லடாக் தான் ட்ரீம், லடாக் இஸ் லடாக் தான் வந்து காட், ட்ராவலர்ஸ்க்கு அது வந்து ஒரு ஹெவன், அந்த மாதிரி போர்ட்ரேட்டாக இருக்கிறதுனால இப்போ எல்லோரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இதில் போகிறாங்க. நடக்கிறதா இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், லிஃப்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. செமினார்லேருந்தே இருக்குங்க அந்த கல்ச்சரு. பட் இப்போ இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி, ட்ராவல் என்ன இப்போ பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ராவல் கேட்டகரியில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். சகாய்ஸ் நாங்கள் இடுக்கியிலேருந்து வரும்போது நாங்கள் இங்கே தான் இன்னும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருப்போம். இந்த இடத்துலலாம் அப்படியே மழை பெஞ்சி அப்படியே சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. மறக்கவே முடியாது அந்த ரைடை. அண்ட் அந்த குரூப் ஃபோட்டோ ஸ்பீக்ஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். சகாய்ஸ் கும்ளேக்குள்ளே வந்தாச்சு. எல்லா கடையும் மூடி இருக்கு, ஏன் தெரியலையே. அல்வா கடைலாம் நிறையா இருக்குமே. ஏதோ கட்சி மீட்டிங் போல ப்ரோ, எல்லாத்துலேயும் ரெட் கலரில் போட்டிருக்காங்க. மேலே தான் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, அப்படியே ஒரு குட் வைப் கொடுக்குது. ஓ இது என்னண்ணா, அது கட்சி மீட்டிங் தானே? சகாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து ஏதோ பிரேக் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு தெரில, சாரி பிரேக் ஷூ போயிடுச்சான்னு தெரில, பட் ஒழுங்காக தான் இருக்குன்றான் டேனிஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கப்பாக ஒரு ஆள் இருந்தால் பெட்டருங்க. அவங்க பின்னாடி உட்கார சொல்லிட்டு நம்ம போயிடலாம். சகாய்ஸ் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 2:00 ஆகுது. ஸோ 2:10 ஆகுது. இதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. தென்னமரம் ரோடு வரமா தென்னமரம் எல்லாம் சூப்பராக இருக்கும்ல. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ரோட்டோரமாக இருந்தான்ட்டு. எனக்கு தென்னமரம் தாங்க ரொம்ப பிடிக்கும், தட்ஸ் மை ஃபேவரட். ஃபாரஸ்ட்டோட தென்னமரம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சைட்லலாம் வந்து மவுண்டன்ஸ் வந்து அப்படியே அந்த க்ரீன் கலரில் அந்த கிராஸ் இந்த பூனேயில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிராஸ் தான் நல்லாயிருக்கும். அந்த ஃபாரஸ்ட் மலை தான் எனக்கு பிடிக்கல. சகாய்ஸ் தேனி 40 மதுரை சென்னை திண்டுக்கல் ஒரு மெங்கி போகுது இல்லை. இப்போ மேகமலை போகிறேன். ஸோ மேகமலை நான் போனதே இல்லைங்க. ஏன்னா அங்கே வந்து ஸ்டே கிடைக்காது, டைமிங் இருக்கும், போயிட்டு டப்புன்னு வரணும். மேகமலை வந்து அது வழியாக போயிட்டு நம்ம வேறு சைடாகவும் போக முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒன் வே தான், இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வரணும். அங்கே இருக்கிற எல்லா வேஸும் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு திருப்பி வரணும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லது, அதுக்கு நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த ட்ரிப்லேயும் அங்கே போகணுன்ட்டு. இந்த தடவை ஒரு குட் கான்டாக்ட் கிடச்சிருக்கு, அங்கே ஸ்டே பண்ணலான்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. சரி அதான் அங்கே போகிறோம். அந்த எம்டி ரோட்ஸ் பிச்சின்னு போயிடலாமா? ரெடி சிம்பா. என்னடா ஸ்மூத்தாக போகுதுன்னு நினச்சேன், பட் செக் போஸ்ட் கிட்டே போனோன்னா ஒரு சிக்கல் வந்ததுங்க. அவங்க 4:00 மேலே யாருமே மேலே அனுப்பல. ஃபைனலி நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டோம். வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பித்தோம். நோட் பண்ணிக்கோங்க, நான் சொன்ன மாதிரி மேகமலை எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னங்க இது சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துக்கு ஏன் மேகமலைன்ற பேர் வச்சாங்கன்னு உங்களுக்கு ஏறும்போதே தெரிஞ்சிருங்க. ஏன்னா மேகங்கள் நிறைந்த மலை. ஸோ இந்த மவுண்டன்ஸ் முன்னாடி எப்போதுமே க்ளவுட்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் மேலே ஏறும்போது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் வந்து டைகர் ரிசர்வாக மாற்ற போகிறாங்க. ஸோ அப்போ வந்து வெளில உள்ளே விடுவாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் யாராவது போகலாம் அந்த இடத்துக்கு இப்போயே போயிடுங்க. சொல்ல வார்த்தையே இல்லைங்க, செம்மையாக இருந்தது பிளேஸ். நான் வந்து இப்போ தான் ஜஸ்ட் உள்ளே என்டர் ஆறேன். நோட் பண்ணிக்கோங்க, மேலே ப்ராப்பர் ஸ்டேஸ் கிடையாது, உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ வந்து நீங்கள் கீழே செக் போஸ்ட் கிட்டே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அண்ட் ஏர்லி மார்னிங் நீங்கள் மேகமலை வாங்க. ஸோ ஒன் டே போதுங்க, இங்கே இருக்கிற பிளேசஸ் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லையும் என்னங்க வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டேம்ஸ் நிறையா இருக்கும்.
பட் நாங்கள் அந்த மாதிரி பிளேஸ்க்கு போக போகிறதில்ல. பின்னாடியே வாங்க பாருங்க. மழை பெய்யுதாப்பா இப்பெல்லாம்? அதெல்லாம் பெய்யுறது இல்லை. வெயிலா? மத்தியானம் வெயில் அடிக்குமா? இந்த மாதிரி இருக்காதா மத்தியானம்? இன்னைக்கு தான் இப்படி இருக்கா? ஸோ கைஸ், நாங்கள் மேகமலை மேலே வந்துட்டோம். எப்படியோ பெர்மிஷன் கேட்டு ஒருத்தர் காண்டாக்ட் மூலமாக வந்திருக்கோம். அது வெளில நான் எங்கேயும் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன வால்பாறை மாதிரி இருக்குது. பட் இன்னும் நிறையா இருக்குது இங்கே பார்க்க வேண்டியது. காடு, டீ எஸ்டேட் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ டைம் இல்லை, யாரும் போய் சாப்பிட்ணும். எப்படி நம்ம தனியாக வேணால் ஒரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ், நிறையா லீச் இருக்குது. போகும்போது கீழே அப்படியே ஏஞ்சி ஏஞ்சி எட்டி பார்த்துட்ருக்கான். ஸோ வெளிச்சத்துலேயே நம்ம மேலே போயிட்டோன்னா லீச் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை கால் வைக்காமல் இருப்போம். இருட்டிச்சுன்னா எங்கே இருக்குன்னே தெரியாது. ரொம்ப நம்ம நிற்காமல் வரணும். இன்றைக்குன்னா ஏறிடுவாங்க. டைம் பார்த்திங்கன்னா 5:00 ஆகிருக்கும். So guys, இந்த மாதிரி நான் பேக் தூக்கிட்டு போனதே கிடையாது. இன்னும் 1 hour நாங்கள் நடந்து போக போகிறோம். So guys, நான் மேகமலைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இங்கேயும் வந்து நீங்கள் ப்ராப்பர் காண்டாக்ட் இருந்தால் வர முடியும். அப்படிலாம் நீங்கள் வராதிங்க, 1000 கேள்வி கேட்பாங்க. வால்பறையாவது ஓகே, வால்பறையாவது ஓகே. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் லாக்டவுன் போட்டால் எல்லாம் மேகமலை தான் வருவாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ கைஸ், எங்களோட ஸ்டேக்கு வந்துட்டோம். இந்த வீடு கிட்ட என்ன பண்ணுறாங்க? ஓட்டுறது அந்த அளவு ஃபீலே இருக்காது. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்களோட ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் வந்து எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் இந்த ரூம்குள்ளே வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 rooms இது. என்னோடய ஹெல்மெட்டு, அப்புறம் ஜாக்கெட். அந்த அவசரத்துக்கு வந்து என்னோடய சோனி கேமரா எடுத்துகிட்டு வரல. ஸோ கோப்ரோ சின்னதாக இருக்கனால அதை ஒட்டி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே வர்றது பெரிய விஷயம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேனு ஒரு ரூம் பாருங்க. ஸோ இந்த ரூம்லேயும் வந்து எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. இங்கே இருக்கிறது எல்லாமே ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, ரைடிங் கேஸ் அண்ட் ஹெல்மெட், இது ஒன்றி தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. சில பேர் வந்து ஸ்வெட்டர் கூட மறந்துட்டாங்க எடுத்துகிட்டு வர. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. சிக்கன் 65 ரெடி ஆகும். அப்புறமா சப்பாத்தி, சிக்கன் கறி. ஸோ யூஸ்வலாக எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிக்கன் ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஸோ சாப்பிட்டு எல்லாரும் வாங்க.